ஹெபின்டெக் விசாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பேடிஎம் கேஒய்சி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப்பு. நிறைய பேர் கமெண்டில் கூட கேட்டிருந்தீங்க, ஒன்னா ரெண்டு பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ யாருந்து அக்குரேட்டாக தெரில, கேட்டவங்களும் ரொம்ப நன்றி. நான் வந்து வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன், பேடிஎம் கேஒய்சி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் கேஒய்சி அப்படின்னா என்ன, சிகேஒய்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ நல்ல ஒரு ரீச்சும் அது கிடச்சிருக்கு, அதனால தான் நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம். ஸோ கேஒய்சி அப்படின்னா என்னன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க சி கேஒய்சி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் பேடிஎம்ல கேஒய்சி பண்ணால் கூட அவங்க சி கேஒய்சி ஆட்டோமேட்டிக்காக பண்ணி அவங்களுக்கு 14-digit நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து ஃபியூச்சரில் மற்ற இடங்களில் கேஒய்சி ஃபில் பண்ண நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இதை பற்றின டீடைல்ஸ் எல்லாமே நான் அந்த வீடியோ சொல்லிப்பேன், முடிஞ்சால் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பேடிஎம் கேஒய்சி எப்படி பண்ணுறது வாங்க. கேஒய்சி மொத்தம் வந்து 3 டைப்பாக பண்ணலாம் பேடிஎம்ல. ஸோ மினிமம் கேஒய்சி, செல்ஃப் கேஒய்சி, ஃபுல் கேஒய்சி. இந்த மினிமம் கேஒய்சி பண்ணாமல் உங்களால் வந்து பேடிஎம் வந்து யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அது நீங்கள் பண்ணியிருப்பீங்க. செல்ஃப் கேஒய்சி அப்படிங்கிறது ஆதார் கார்டு யூஸ் பண்ணி பண்ணுறது. ஃபுல் கேஒய்சி அப்படிங்கிறது வந்து இன் பர்சன் ஒரு ஏஜென்ட் உங்களுக்கு வருவாங்க, அவங்க மூலமா நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ இப்போ செல்ஃப் கேஒய்சிக்கு எல்லாம் தேவைன்னா ஆதார் கார்டு மட்டும் தான் தேவை, அது இல்லாமல் அது வந்து ஆன்லைனில் வெரிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ பேடிஎம் கேஒய்சி கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் உள்ள என்டர் போன உடனே உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு டீடெயில்ஸ் கேட்கும், அதில் நீங்கள் என்டர் பண்ணி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கம்ப்ளீட் கேஒய்சி வித் அனிதர் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மூணாவது மெத்தட் வந்து ஓப்பன் ஆகும், அதாவது ஏஜென்ட் வருவாங்களே அந்த மெத்தட், ஓகேங்களா? ஸோ ஆதார் கார்டு டீடெயில்ஸ் நீங்கள் கொடுத்தோன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ அதை நீங்கள் முடிஞ்சால் வெரிஃபை பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ஹவுசிங் அட்ரஸ் நீங்கள் வந்து கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து விசிட் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்கள் ஆதார் கார்டு இல்லை ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டா போதும், சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான் கேஒய்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பேடிஎம் கேஒய்சி எப்படி பண்ணுறது சொல்லி பார்த்துருப்பீங்க. இதேமாதிரி ஃபோன்பே நிறைய எக்கச்சக்கமான கேஒய்சி இருக்குது, எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். பை.